எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை இறைமகனே நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் உங்களுடைய எல்லா அன்புக்காக நான் அன்றி சொல்லுகின்றேன் நீங்கள் எங்களுக்காக ஜபிக்கிறீர்கள் அதை கேட்டு நான் மனதார தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன் உங்களில் பலரும் இந்த ஊழியத்தை தாங்குகிறீர்கள் சிறிதோ பெரிதோ நீங்கள் கொடுக்கிற அந்த மனப்பூர்வமான உற்சாகமான காணிக்கை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜபம் செய்கின்றோம் உங்களுடைய இந்த பங்களிப்பு இந்த ஊழியத்தை நாங்கள் இன்னும் உற்சாகமாக செய்ய எங்களை பலப்படுத்துகிறது ஊழியத்தின் பெரிய தேவைகளை சந்திப்பதற்கு உதவியாயிருக்கிறது தொடர்ந்து கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க நாங்கள் தொடர்ந்து ஜபம் செய்கின்றோம் இந்த ஜீவ வார்த்தை பிரச்சனைகளை பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது மிகப்பெரிய பிரச்சனை இதையெல்லாம் நம்மால் மேற்கொள்ள முடியாது என்று நினைக்கிறீர்கள் ஒரு வீடு கட்ட வேண்டும் ஐயோ அதற்கு பல லட்சங்கள் தேவை என்னால் முடியாது அந்த வேலை கிடைக்க வேண்டும் என்றால் லஞ்சம் கொடுக்க வேண்டும் அதெல்லாம் முடியாது இந்த வியாதி சுகமாகாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் இனிமேல் பிழைக்கப் போவது இல்லை இப்படி எதிராக நிற்கிற சவால்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போனது உண்டா ஆண்டவர் உங்கள் எல்லா சவால்களுக்கும் மேலாக பெரியவர் என்பதை நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா சவால்களை பெரிதாய் நினைக்கிற நீங்கள் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கடன்களையும் சூழ்நிலைகளையும் வியாதியையும் பெரிதாய் நினைக்கிற நீங்கள் ஆண்டவர் அதைவிட பெரியவர் என்று நினைக்கும் பொழுது உங்கள் எல்லாம் பனி போல உருகி போகும் வேதத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது அதை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் நான்காவது வசனம் அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் ஸ்திரீகள் ஆண்டவர் இயேசுவுக்கு பரிமள தைலம் பூசும்படி கல்லறைக்கு கடந்து செல்கிறார்கள் அவர்கள் நினைத்து கொண்டே போயிருக்க கூடும் பெரிய கல்லை புரட்டி தள்ளி சீல் வைத்துவிட்டு போய்விட்டார்கள் அந்த கல்லை யார் புரட்டி தள்ள முடியும் அது மிகவும் பெரியதல்லவா எளிய பெண்களாகிய நாம் எப்படி இதை புரட்ட முடியும் என்று யோசித்திருப்பார்கள் அதை கட்டாயம் ரோம போற்றவர்கள் தான் புரட்டி வைத்திருக்க வேண்டும் எத்தனை ரோம போச்சேவர்கள் சேர்ந்து அதை புரட்டி வைத்தார்களோ தெரியவில்லை ஆனால் அவர்கள் ஆச்சரியப்படும் விதத்திலே அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் என்று வாசிக்கிறோம் என்ன ஒரு அற்புதம் இதை புரட்டி போட்டது யார் தெரியுமா ஒரு தேவதூதன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பெரிதா இருக்கிற அந்த கல்லை போல பெரிதா இருக்கிற பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வியாதிகள் கடன்கள் குடும்பத்துக்குள் இருக்கிற விரும்பப்படாத நிலைமைகள் இவைகள் எல்லாவற்றையும் ஒரு ஆண்டவர் புரட்டி போடுவார் அவர் வந்து புரட்ட வேண்டும் என்று அர்த்தமே இல்லை ஒரே ஒரு தூதனை அனுப்பினாலே போதும் அந்த தூதன் புரட்டி தள்ளி விடுவான் மற்ற சுவிசேஷங்களில் தூதன் புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்திருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் என கண்பானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற நற்செய்தி என்ன தெரியுமா உன் பிரச்சனை புரட்டி போடப்படும் என்பதுதான் உங்கள் சூழ்நிலை உங்கள் வியாதி உங்கள் கடன் எல்லாவற்றையும் தேவன் புரட்டி போடுவார் இதற்கு உதவியாக ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புவாராம் இந்த நாளெல்லாம் சொல்லுங்கள் ஆண்டவரே என் பிர பிரச்சனைகளை புரட்டி போடுகிற ஒரு தேவ தூதனை இன்றைக்கு நீர் எனக்காக அனுப்பி வசனத்தை விசுவாசியுங்கள் வாசிக்கிற வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்தால்தான் அந்த வசனத்தில் இருக்கிற அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும் இன்றைக்கு ஒரு பெரிய தேவன் உள்ளத்திற்குள் இருக்கிறார் அவர் உங்களுக்குள் ஒரு விசுவாசத்தை கொடுத்து புரட்டி போடப்படுகிற சூழ்நிலையும் உருவாக்கப் போகிறார் விசுவாசியுங்கள் பெரிய கல் புரட்டி போடப்படும் உங்கள் பிரச்சனைகளும் புரட்டி போடப்படும் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவே இது எவ்வளவு நல்லவரப்பா அந்த ஸ்திரீகள் சாதாரண ஸ்திரீகள் போய் கல்லறையின் அருகே நின்று அந்த கல் பெரிதா இருக்குமே என்று நினைத்த பொழுது அந்த கல் ஏற்கனவே புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்களே அன்றுவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையோ எவ்வளோ பெரிய போராட்டமோ எதிராளிகளோ எதிர்க்கிறவர்களோ அண்டவர் வேலை ஸ்தலத்திலோ ஊழியத்திலோ குடும்பத்திலோ பள்ளி கல்லூரியிலோ பெரிய போராட்டங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் புரட்டி போட்டுருங்கப்பா ஒரே ஒரு தூதனை இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்காக அனுப்புங்க உங்களுடைய ஊழியக்காரியாகி நான் ஜபம் பண்ணுகிறேன் ஏசுவின் நாமத்தில் ஒவ்வொரு ஒருவருக்கும் ஒரு தேவ தூதனை அனுப்பி எல்லா கல்லும் புரட்டி போடப்படும்படி அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஐயா உடைய ஜனத்தை ஆசிர்வதியும் நன்மைகளால் நிரப்பும் ஒரு தூதனை அனுப்பி பெரிய காரியம் செய்யுங்கப்பா ஏசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே உங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் புரட்டி போடுகிற ஒரு தேவன் இருக்கிறார் ஒரு தூதனை இன்றைக்கு அனுப்புவார் இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகளை புரட்டி போடுவார் விசுவாசியுங்கள் காட் பிளஸ் யூ